வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த இன்ஜினை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜினை பற்றி பார்க்க போகிறோம். டூ ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் அப்படிங்கிறது ஏன் அப்படி சொல்கிறோம்னா, இந்த சக்ஷன் கம்ப்ரஷன் பவர் எக்ஸாஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிஸ்டனோட மூமெண்ட்டுக்கு தனித்தனியாக நடக்காது. பிஸ்டனோட ஒரு மூமெண்ட்லேயே ரெண்டு ஸ்ட்ரோக் நடந்துடும், சக்ஷன் கம்ப்ரஷனும், அடுத்த மூமெண்ட்டுக்கு பவர் எக்ஸாஸ்டும் நடந்துடும். இதில் பார்த்திங்கன்னா ஃபோர் ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா வால்வு பயன்படுத்துவோம், இதில் பார்த்தீங்கன்னா போர்ட் அப்படிங்கிறது பயன்படுத்துவோம். இந்த போர்ட்லாம் என்னென்ன போர்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்லெட் போர்ட் அப்படிங்கிறது, இந்த ஹோல்டருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து இன்லெட் போர்ட் அப்படிங்கிறது. ஃபோர் ஸ்ட்ரோக்கில் தான் நம்ம வந்து வால்வு அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் அப்படிங்கிறதான், ஏன்னா இது டூ ஸ்ட்ரோக் அப்படின்றனால டூ ஸ்ட்ரோக்காக ஃபோர் ஸ்ட்ரோக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு மெத்தடு. போர்ட் இருந்துச்சுன்னா அது வந்து டூ ஸ்ட்ரோக்கு, இது வந்து இன்லெட் போர்ட்டு, இது வழியாக தான் ஏர் ப்ளஸ் பெட்ரோல் வந்து உள்ளே வரும். இது பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த க்ராங்க் சாஃப்டோட க்ராங்க் மூலியமாக தான் இது ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறது. இது பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதான் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறது அப்படிங்கிறது காட்டுறது, காட்டுறேன் பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்டு, இந்த பிஸ்டன் இருக்கிற ஏரியாவிலே பக்கத்திலே இருக்கும், இந்த மாதிரி பள்ளம் வெட்டியிருப்பாங்க, இதுக்கு பேர் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் அப்படிங்கிறது. இது வழியாக தான் வந்துட்டு பிஸ்டனுக்கு கீழே வர்ற இந்த க்ராங்க் கேஸ் பகுதிக்கு வர்ற ஏர் ப்ளஸ் பெட்ரோலு, இன்லெட் வழியாக வர ஏர் ப்ளஸ் பெட்ரோலு இங்கே தான் வரும். இங்கே வந்துட்டு பிஸ்டன் கீழே வர்றனால அழுத்தப்பட்டு இது வழியாக மேலே வரும், பிஸ்டனுக்கு மேலே சிலிண்டருக்குள்ளே வரும். இதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் அப்படி சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதை வந்து உள்ளுக்குள்ளே இருக்க ஹோலை வந்து எக்ஸாஸ்ட் போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் பிஸ்டன் வந்து கீழேருந்து மேலே போகிறப்ப பிஸ்டனுக்கு மேலே ஏர் ப்ளஸ் பெட்ரோலு ஏற்கனவே முன்னாடி போயிருந்துருக்கும், முன்னாடி சைக்கிள்லையே. அது ஏன் அப்படி போச்சுன்னு சொல்லி சொல்கிறேன், மேலே ஏர் ப்ளஸ் பெட்ரோல் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா இன்லெட் போர்ட்டு திறந்துருக்கும், திறக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி திறக்கும். அந்த பொசிஷனில் திறக்கிறப்ப உள்ளுக்குள்ளே ஏர் ப்ளஸ் பெட்ரோல் வரும். அப்படி உள்ளே வர்றப்ப இங்கே பிஸ்டனுக்கு அடியில் போய் உள்ளுக்குள்ளே தங்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏன் வருதுன்னா பிஸ்டன் மேலே போகிறப்ப கீழே வேக்கம் உண்டாகும், அந்த வேக்கம்னால் ஏர் ப்ளஸ் பெட்ரோல் வந்து இன்லெட் போர்ட் வழியாக உள்ளே வரும். அதே டைமு மேலே சைக்கிள் படி ஏர் ப்ளஸ் பெட்ரோல் மேலே இருந்திருக்கும், அது வந்து கம்ப்ரஸ் ஆகும். கம்ப்ரஸ் ஆகிறப்ப அதிக ஹீட் ஆகும். பிஸ்டனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் நடக்கும், பிஸ்டனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சக்ஷன் ஸ்ட்ரோக் நடக்கும். இது பிஸ்டனோட ஒரு மூமெண்ட்டுக்கு, அதாவது அப்வேர்டு மோஷனுக்கு இந்த ரெண்டுமே நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே போன ஏர் ப்ளஸ் பெட்ரோல் கம்ப்ரஸ் ஆகி அதுக்கப்புறம் ஸ்பார்க் ப்ளக் மூலியமாக தீப்பொறி உண்டாகும். தீப்பொறி உண்டாகி தீப்பிடிச்சி எரிஞ்சு ப்ரெஷர் அதிகமாகி பிஸ்டனை கீழ் நோக்கி தள்ளும். கீழ் நோக்கி தள்ளுறப்ப பிஸ்டன் வந்து கீழே வர்றப்ப பிஸ்டனுக்கு கீழே இருக்கிற ஏர் ப்ளஸ் பெட்ரோல் வந்து அழுத்தப்பட்டு ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் வழியாக மேலே வரும். மேலே வர்றப்ப மேலே ஏர் ப்ளஸ் பெட்ரோல் எரிஞ்சது போக மீதி இருக்கிற அந்த எரிஞ்ச வாயு அதை வந்து இந்த உள்ளே வர்ற ஏர் ப்ளஸ் பெட்ரோலு அழுத்தி இந்த எக்ஸாஸ்ட் போர்ட் வழியாக வெளியே தள்ளும், இந்த போர்ட் வழியாக வெளியே தள்ளும், அது மூலமா வெளியே போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா திரும்ப மேலே வந்து ஏர் ப்ளஸ் பெட்ரோல் இருக்கும், அடுத்த ஸ்ட்ரோக்குக்கு பிஸ்டன் வந்து கீழேருந்து மேலே போகும். மேலே போகிறப்ப மேலே ஏர் ப்ளஸ் பெட்ரோல் இருக்குதுன்னு சொன்னேன், அது கம்ப்ரஸ் ஆகும். இதுதான் முன்னாடி சொன்ன ஸ்டார்டிங் வீடியோவில் முன்னாடி சொன்ன ஏர் ப்ளஸ் பெட்ரோலு. அதே மாதிரி பிஸ்டன் கீழேருந்து மேலே போகிறப்ப மேலே இருக்கிற ஏர் ப்ளஸ் பெட்ரோலு கம்ப்ரஸ் ஆகும். பிஸ்டனுக்கு கீழே வேக்கம் ஏற்பட்டு உள்ளுக்குள்ளே ஏர் ப்ளஸ் பெட்ரோலு இன்லெட் போர்ட் வழியாக வரும். திரும்ப பார்த்திங்கன்னா திரும்ப மேலே ஸ்பார்க் ப்ளக் ப்ரொடியூஸ் ஆகி கீழே அழுத்தப்படும், தீப்பிடிச்சி எரிஞ்சு அழுத்த போகிறப்ப கீழே பிஸ்டன் கீழே ஏர் ப்ளஸ் பெட்ரோல் அழுத்தப்பட்டு திரும்ப மேலே வரும், ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் வழியாக வரும், எரிஞ்ச வாயுவை வெளியே எக்ஸாஸ்ட் போர்ட் வழியாக வெளியே தள்ளும். இது மாதிரி தொடர்ந்து நடக்கும். இதில் பார்த்திங்கன்னா டூ ஸ்ட்ரோக்னு ஏன் சொல்கிறோம்னா பிஸ்டனோட ஒரு மூமெண்ட்டில் அப்வேர்டு மோஷனில் மேலே கம்ப்ரஷனும் கீழே சக்ஷனும் நடக்கும், அடுத்தது டவுன்வேர்டு மோஷனில் பவரும் எக்ஸாஸ்டும் நடக்கும். இதுக்காக தான் அப்படி சொல்கிறது. இன்னொன்று இதை எப்படி சொல்லலாம்னா க்ராங்க் சாஃப்டோட ஒரு சுத்துக்கு ஒரு பவர் கிடைக்கும், ஃபோர் ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா ரெண்டு சுத்துக்கு ஒரு பவர் கிடைக்கும். இதுதான் இந்த வீடியோவோட விளக்கம். நன்றி மாணவர்களே.
இதில் பார்த்தீங்கன்னா இதான் அதோட கியர் பாக்ஸு. இந்த கியர் பாக்ஸில் இதில் தான் வந்துட்டு கியர் ஒன்று ஒன்றா சேஞ்ச் ஆகிறது. இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் சாஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இதான் அவுட்புட் சாஃப்ட்டு. இதில் தான் வந்து ஒரு கியர் மிஸ் ஆகி இதிலேருந்து தான் அவுட்புட்டு வீலுக்கு போகும். இதிலேருந்து தான் வந்துட்டு டயருக்கு போகிற அவுட்புட்டு சாஃப்ட்டு இது.